நீங்க எப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து பாயிண்ட்ஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெயிட்டிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன். அதாவது நம்ம லைஃப்ல வந்து நமக்கு யாராவது வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, அப்ப நம்ம மோட்டிவேட் ஆகிக்கலாம், அப்ப வந்து நம்ம நினைக்கிற விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறது. நமக்கு ஒரு வேலை செய்யறது பிடிச்சிருக்கு, ஆனால் நம்ம வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு செய்யாமல் கூட சம்டைம்ஸ் விட்டுருவோம் இல்லையா, அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட், அதாவது சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். நம்பர் ஃபோர், ப்ளீஸிங் ஃபார் சம்மன். அதாவது ஒருத்தங்க கிட்ட போய் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறது அப்படின்னா நீங்கள் எத்தாச்சும் போய் கெஞ்சினீங்கன்னா அது ஒரு வகையில் வந்து டைம் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன், நீங்கள் வந்து எப்போவுமே யூனிக் தான், உங்கள் கேரக்டர் நீங்கள் தான், மற்றவங்க கேரக்டர் அவங்க தான், என் கேரக்டர் நான் தான். நம்ம வந்து நம்மளை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வகையில் டைம் வேஸ்ட் தான். ஏன்னா என்னதான் கம்பேர் பண்ணாலும் நாம அவங்க ஆகிட மாட்டோம், அவங்க நாம ஆகிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களை யார் கூட மாச்சோ, நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மேக்கிங் சேம் மிஸ்டேக், செஞ்ச ஒரே மிஸ்டேக்கை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் படிக்கிறீங்க, அதை வந்து எக்ஸாமில் எழுதுறீங்க, தப்பாக எழுதுறீங்க, ஒரு வாட்டி ஓகே, நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு வகையில் வந்து டைம் வேஸ்ட் தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிசம், அதாவது நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு, செய்கிற பெரிய பெரிய வேலையில் வந்து சின்ன விஷயம் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு வகையில் டைம் வேஸ்ட் தான். இது வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எனக்கு வந்து பொருந்தும், ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிருந்தால் தான் அது ஒரு வகையில் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் செய்கிறீங்க, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் ஒரு விஷயத்த உங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா அது ஒரு வகையில் வந்து டைம் வேஸ்ட் தான். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நீங்கள் வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு செய்யவும் முடியாது. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்குங்கன்னா நீங்கள் வந்து செய்கிறீங்க. ஸோ இது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான். ஸோ நீங்கள் செய்யறதுனால எந்த யூஸும் இல்லை. அடுத்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை தோற்றுருவோமோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியருக்காக நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு வேலை செய்யணும்னா அதை செஞ்சு செஞ்சுடுங்க, நீங்கள் வந்து அதுக்கு வந்து பயந்துக்கிட்டு எப்படி செஞ்சால் என்ன ஆகும், அப்படி பண்ணால் எப்படி என்ன நடந்துடும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்கன்னா, ஃபெயிலியருக்கு பயந்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் செய்யவே முடியாது. அடுத்து மற்றவங்களுக்காக வாழ்றது, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறான், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருக்காங்க, நீங்களும் அந்த டீமுக்கே சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அவன் லைஃப்பை வந்து நீங்கள் வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகணும், அதாவது உங்கள் டைம் பாஸ்க்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது ஒரு வகையில் வந்து டைம் வேஸ்ட் தான். ஏன்னா நம்ம வந்து டைம் பாஸ்க்காக தான் இருக்கும், யூஸும் இல்லை. ஸோ அது ஒரு வகையில் டைம் வேஸ்ட் தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, நீங்கள் நமக்கு நம்ம வேலையை செய்கிறதுக்கே நம்ம ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கே இங்கே வழி இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்களோட ப்ராப்ளம்லாம் தேடி போய் அவனுக்குலாம் சால்வ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ப்ராப்ளம் விட்டிங்கன்னா அது ஒரு வகையில் வந்து டைம் பாஸ் தான். அடுத்து பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறது, அதாவது சும்மா சும்மா ஐயோ நான் அப்போ வந்து இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து பாஸ்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்கிறது யூஸ் இல்லை, ஏன்னா நடந்தது தான், இப்போ நடக்கிறது நடக்கிறது தான். ஸோ நீங்கள் நடந்ததே நினச்சிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். அப்புறமா அவாய்டிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் இதுதான், அதாவது நம்ம வந்து க்ரஷ் பண்ணுற ஒருத்தங்க, அதாவது நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, நம்ம க்ரஷ்கிட்ட போய் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ நீங்கள் ரொம்ப கெஞ்சினிங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டைம் வேஸ்ட். கண்டிப்பாக இது செய்யறதுல யூஸும் இல்லை, ஏன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு யாருக்கும் தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம தேவையெல்லாம் கெஞ்சி போய் அவங்க ஓகே சொல்லுறது இட்ஸ் டைம் பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாம் தெரியாதான் தெரிஞ்சுக்கணும் தெரியும் தான். ஓகே, டெய்லி இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பாரு, அது இருக்கும் பாய்.